வணக்கம். இன்றைய வாஸ்து பகுதியில் அலுவலகம் ஆஃபீஸ் எப்படி இருக்க வேண்டும், இதை எப்படி அமைக்க வேண்டும். நேர்களே, ஆஃபீஸ் என்று சொல்லும் பொழுது ஒரு சேர் டேபிள் வர்றவங்களுக்கு இடம், இதுதான் ஆஃபீஸ். பெரிய வசதி இருக்குது, நூறுக்கணக்கான ஆளுகள் வேலை செய்கிறாருங்க. அப்பொழுது அங்கே ரிசப்ஷன், அதுக்கப்புறம் உங்கள் மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர், அதுக்கப்புறம் எம்டியுடைய ரூம்கள். எப்படி அமைக்க முடியும், எப்படி அமைக்க வேண்டும் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன், நீங்கள் எந்த திசையில் ஆஃபீஸ் எடுக்கிறீங்க, தட் வி ஹாவ் டு டிசைட் ஆன் தட் சைட். அதாவது அந்த சைட்டில் வந்து பார்க்கணும். எப்படின்னா, அந்த திசை என்ன திசை, அது கிழக்கா மேற்கா தெற்கா வடக்கா. அதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸுடைய பிரதான வாசல், பிரதான வாசல் எப்பொழுதுமே உச்சமாக இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் கலர் ஆஃப் ஆஃபீஸ், ஆஃபீஸில் 99.99% பேல் கலர், ஆஷ் கலர் இருக்கக்கூடாது. ஆரஞ்ச், க்ரீன், டார்க் ப்ளூ, பிளாக் இருக்கக்கூடாது. இந்த பஞ்ச தத்துவத்தில் ஆகாய தத்துவம் இருக்குது. அதாவது டாப் ஆஃப் நம்ம உட்கார இடத்துக்கு மேலே இருக்கிற ஆஃபீஸ் தலை, அந்த வால். இப்பொழுது பிஓபி எல்லாம் போடுறாங்க, அது ஓகே குட். ஆனால் இப்பொழுது வெளிநாடுகள் எல்லாமே இதெல்லாம் செய்யாமல் பைப்பே ஓடின்னு இருக்கும், அந்த பெயிண்ட் போட்டு விட்டுடுவாங்க. சில பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் எல்லாம் அந்த மாதிரி பண்ணிடுறாங்க. அது சில வருஷம் தான் ஓடும், அதுக்கப்புறம் ஓடாது, நின்றுடும். இப்பொழுது நம்ம இந்தியாவில் இருக்கிற ஆஃபீஸை பார்க்கலாம். ஸோ ஆஃபீஸுடைய கலர் லைட் கலராக இருக்க வேண்டும். பெரிய ஆஃபீஸ் இருக்குது, பெரிய ஆஃபீஸ் இருந்தால் எப்பொழுதுமே ரிசப்ஷன் ஷுட் ஃபேஸ் தி மெயின் டோர். ரிசப்ஷனில் உட்கார்றவங்க எப்பொழுதுமே உள்ள நுழையிறவர்களை பார்க்க வேண்டும். அதாவது டோருக்கு எதிர்க்க ரிசப்ஷன் இருக்குது, ரிசப்ஷனில் உட்கார்றவங்க உள்ள நுழைஞ்ச மனிதனை பார்க்க வேண்டும், எப்பொழுதுமே அவங்கள பார்க்க வேண்டும். அதுதான் ஃபஸ்ட் ஏபிசிடி ஆஃப் வாஸ்து. இரண்டாவது, தி ஆங்கிள் ஆஃப் தி என்ட்ரி ஷுட் நாட் பி மோர் தென் 45 degrees. அதாவது ஒரு மனிதன் நுழையிறான் இல்லையா, அந்த நுழையிற மனிதனுக்கும் ரிசப்ஷனுக்கும் 45 degrees ஆங்கிளுக்கு மேலே இருக்கக்கூடாது. இதுக்கு மேலே 45 degrees மேலே ஆங்கிள் இருந்தால், அல்லது ரொம்ப குறைவாக ஆங்கிள் இருந்தால், இவர்கள் எப்பொழுதுமே சண்டை போட்டுக்கொண்டே இருப்பார்கள். வர்றவங்க கூட தேவையில்லாத சண்டை போடுவாங்க, வீணாக பேசி விடுவார்கள். அதனால் அங்கே நடக்கிற வியாபாரம் நடக்காது. ரிசப்ஷன் ஷுட் நாட் பி இன் த ஆப்போசிட் டைரக்ஷன். இவர் இப்படி நுழையிறார்னா இதுக்கு ஆப்போசிட் இந்த இடத்துலையோ அப்படியே இருக்கக்கூடாது. நுழையிறோம் எப்படி போகிறானே தெரியாது, இருக்கக்கூடாது. ரிசப்ஷன் அதாவது மெயின் டோருக்கு முதுகு காட்டுற மாதிரி இருக்கக்கூடாது. உள்ள நுழைஞ்ச உடனே எதிர்க்க மிருகங்களில் படம் இருக்கக்கூடாது. பேய், பிசாசி, மிருகங்கள், சிம்மம், புலி இந்த மாதிரி படங்கள் ரிசப்ஷனில் இருக்கக்கூடாது. ரிசப்ஷன் ஷுட் பி ஆல்வேஸ் அட்ராக்டிவ். அந்த ரிசப்ஷன் உள்ளே நுழைஞ்சவனை அங்கே பார்க்குறவங்கள பார்க்கும் பொழுது அந்த திசையில் இருக்கிற கலரும் அங்கே இருக்கிற டிசைனும் பார்க்கும் பொழுது மனம் குளிராக இருக்க வேண்டும். அந்த மாதிரி டிசைன் பேக்ரவுண்ட் இருக்க வேண்டும். முதலாளியே பார்க்க வேண்டும் என்றால் வர்றவர் எப்பொழுதுமே வடகிழக்கிலிருந்து நுழைய வேண்டும். முடிகிற அளவுக்கு என்ட்ரி ஷுட் பி ஃப்ரம் தி நார்த், நார்த் ஈஸ்ட், கிழக்கின் வடகிழக்கில் இருந்தால் ரொம்ப விசேஷம். ஏனென்றால்
முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் தெய்வத்தின் ஆசீர்வாதமும் இந்திரனின் ஆசீர்வாதமும் சூரியனின் ஆசீர்வாதமும் கிழக்கு திசைக்கு இருக்குது. அதனால் நம்மக்கிட்ட வர்றவங்க எப்பொழுதுமே வடகிழக்கில் நுழைஞ்சால் அது ரொம்ப விசேஷமான திசை. அதுக்கப்புறம் நீங்கள் வர்றவங்கள ஃபேஸ் பண்ணுறீங்க, எப்படி உட்கார வேண்டும் என்று சொல்லும் பொழுது நீங்கள் மேற்கு திசை வெஸ்டில் உட்கார்ந்து கிழக்கு திசையை பார்க்கும் பொழுது உங்களுடைய பேச்சில் இருக்கின்ற திறமை ரொம்ப விசேஷமாக இருக்கும். நீங்கள் சொல்கிறதை அவர்கள் ஏற்றி கொள்வார்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு சூரியனின் பிளஸ்ஸிங் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் சூரியனை பார்த்துட்டு உட்காரீங்க இல்லையா கிழக்கில், அதனால் சூரியனின் பிளஸ்ஸிங் இருக்கும். சூரியனின் பிளஸ்ஸிங் இருந்தால் நீங்கள் பணம் இல்லாமல் இருக்கிறவராக இருந்து வியாபாரத்தை ஆரம்பித்தாலும் உங்களுக்கு பணம் வந்து சேரும். உங்ககிட்ட வர்றவங்க கிழக்கிலேருந்து உட்கார்ந்து நீங்கள் இருக்கிற மேற்கு திசையை நோக்கி பார்ப்பார்கள். அந்த உட்கார அறைக்கு நீங்கள் எப்பொழுதுமே சென்டர் ஆஃப் வெஸ்ட் டுவர்ட்ஸ் சவுத், அதாவது மேற்கின் மத்திய பகுதியிலிருந்து தெற்கு பகுதிக்கு மத்திய பாகத்தில் தான் உட்கார வேண்டும். வடமேற்கில் உட்காரக்கூடாது. ஒரு மனிதன் வடமேற்கில் உட்கார்ந்து வியாபாரத்தை ஆரம்பித்தால் அவருக்கு கடன் ஆகிவிடும், கடன் அதிகமாகும். சில பேர் வடகிழக்கில் உட்கார்ந்து வியாபாரம் செய்வார்கள். வடகிழக்கில் உட்கார்ந்து வியாபாரம் செய்கிறவர்கள் எப்பொழுதுமே மன நிம்மதியாக இருக்க மாட்டார்கள். வடகிழக்கில் உட்கார்ந்து தெற்கு திசையை பார்த்தால், இப்போ பாருங்கள் தெற்கு ஆஃபீஸ் இருக்குங்க, தெற்கு ஆஃபீஸ் தெற்கு கடை இருக்குது, அப்போது அவர் வந்து வடகிழக்கில் உட்கார்ந்துடுறார் அப்படின்னு சொல்லும் பொழுது சாதாரணமாக சொல்லலாம் இவருடைய ஹைட்டு குறைவாக இருக்கும். ஒரு பெரிய சூட்சமம் சொல்கிறோம் பாருங்கள், இவருடைய ஹைட்டு ரொம்ப குறைவாக இருக்கும், கோபக்காரக்கார அதிகமாக இருப்பார்கள், கம்மியாக படித்தவராக இருப்பார்கள். அவர்கள் எப்பொழுதுமே வடகிழக்கில் உட்காருவார்கள், தெற்கு திசையை பார்க்குவார்கள். உங்கள் ஹைட்டு நல்லா இருக்குது, வியாபாரத்தில் பேர் புகழ் வர வேண்டும் என்றால் நீங்கள் வடகிழக்கில் என்று இருந்தும் தெற்கு திசையிலிருந்து வடக்கு திசையை நோக்கி கூட உட்காரலாம். அதாவது டீச்சர், அட்வொகேட், ஜட்ஜு, பிரின்சிபல், படிக்கிற காலேஜில் இருக்கிற ஸ்டாஃப்ஸ் ட்ரை டு சிட் டுவர்ட்ஸ் வெஸ்ட் டு ஈஸ்ட், அதாவது மேற்கில் உட்கார்ந்து கிழக்க பார்க்குற மாதிரி உட்கார்ந்தா இவர்களுக்கு நல்லது. பெரிய வியாபாரிகள், தங்க வியாபாரிகள், ஃபைனான்ஸ் கொடுக்கல் வாங்கல் பணம் செய்கிறவர்கள் இவர்கள் எப்பொழுதுமே தெற்கில் உட்கார்ந்து வடக்கை பார்க்க வேண்டும். ஏனென்றால் வடக்கு வந்து குபேரனின் திசை, தெற்கு வந்து ஸ்திரமான திசை, நீங்கள் கொடுக்குற பணம் திரும்பி வரணும், வியாபாரம் நல்லா இருக்கணும். அதனால் இன்டலெக்சுவலாக பிரெயினாக வேலை செய்கிறவங்க, அட்வைஸ் கொடுக்குறவங்க, ஜோசியக்காரர்கள் இவர்கள் மேற்கில் உட்கார்ந்து கிழக்கை பார்க்க வேண்டும். நீங்கள் டெக்னிக்கல் நாலெட்ஜ் யூஸ் பண்ணுறீங்கன்னா, ஏதாவது மிஷினை வச்சு தொழில் ஆரம்பிக்கிறீங்க, யூ கேன் சிட், நீங்கள் மிஷினை யூஸ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் வந்து மேற்கு திசையை பார்த்தும் தொழிலை ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி உங்கள் அலுவலகத்தில் நீங்கள் ட்ரை டு சிட், அதாவது முடிஞ்ச அளவுக்கு சவுத் வெஸ்டில் உட்கார்ந்து கிழக்கை பார்த்து உட்கார்ந்தால் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.